எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் ரப்பர். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தங்கம் அன்று மத்தியானமே திரும்பிவிட்டாள். திருவனந்தபுரத்திலிருந்து பெருவட்டரும் மனைவியும் திரும்பி வந்த பின்பு வீடு நிறைய ஆட்கள். பெரிய பெருவட்டருக்கு உடல்நிலை மேலும் மோசமாகிவிட்டது என்று அந்த ரகளை சொன்னது. இரண்டு டாக்டர்கள் வந்திருந்தார்கள். நாகர்கோயிலிலிருந்து பிஷப் கூட வந்திருந்தார். டாக்டர்கள் சிகிச்சை ஏதும் செய்வதாக தெரியவில்லை. ஹாலில் அமர்ந்து உரத்த குரலில் அனைவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள். காஃபியும் நொறுக்குத் தேனியும் தொடர்ந்து ஹாலுக்கு சென்று கொண்டிருந்தன. நடந்து நடந்து அவளுக்கு இடுப்பு வலித்தது. கெண்டைக்கால் தசைகள் ஒவ்வொரு அசைவிலும் இறுகித் தெரித்தன. வீட்டின் மற்ற வேலைக்காரிகள் அவளிடம் ஒருவிதமான கனிவுடன் தான் நடந்து வந்தார்கள். அந்த கனிவு அவளுக்கு பெரும் கூச்சத்தையும் அசௌகரிய உணர்வையும் ஏற்படுத்தும். அதிலிருந்து தப்ப எப்போதும் முற்றிலும் மௌனமாகவும் உணர்ச்சியற்ற முகபாவத்துடனும் இருக்க முயல்வாள். ஆனால் அவள் கண்களில் ஆர்வமும் சங்கடமும் ஓயாது வெளிப்பட்டு கொண்டிருந்தன. அந்த அனுதாபத்தை அவள் வெறுத்தாள். அதே சமயம் அது இல்லாமல் வாழவும் முடிவதில்லை அவளால். பக்கத்து ஊர்களிலிருந்தெல்லாம் பெரிய தனக்காரர்களும் பெருவட்டர்களும் மனைவிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். களமுற்றம் முழுக்கா கார்கள் விதவிதமான நிறங்களில் வடிவங்களில். டிரைவர்கள் கூடி அமர்ந்து புகைத்தபடி பேசினார்கள். அவர்களுக்கு காப்பி பானம் தரவும் அவள்தான் போக வேண்டியிருந்தது. பெரிய மனிதர்களின் அலட்சிய பார்வைகளை சந்திக்க அவள் நன்கு பழகிவிட்டிருந்த போதும் டிரைவர்களின் துளைக்கும் பார்வைகளையும் அருவறுப்பூட்டும் பரிவையும் எதிர்கொள்ள நிரம்ப கூசினாள். குனிந்த தலை நிமிராமல் பரிமாறி கேள்விகளுக்கெல்லாம் ஒற்றை வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு ஓடி வருவாள். முட்புதரில் சிக்கித் தப்பிய உணர்வுதான் அப்போது ஏற்படும். முதுகுக்கு பின்னால் மற்றவர்கள் பேசுவதெல்லாம் தன்னை பற்றித்தான் என அவளுக்கு எப்போதும் தோன்றி வந்தது. எனவே ஒரு இடத்தை விட்டு வெளியேறும்போது ஒருமுறை திரும்பி பாராமல் இருக்க இயலாது அவளால். அப்போது ஏதாவது கண்களை அவள் சந்திக்க நேர்ந்தால் விதிர்விதிர்த்து போய்விடுவாள். அடுத்த அரை மணி நேரம் அதை பற்றியே உரட்டிக்கொள்ளும். பெரிய பெருவட்டர் படுக்கையானதும் உள்ளூர் பெரிய மனிதர்கள் கூட வந்து எட்டி பார்க்கவில்லை. ஆனால் பெருவட்டர் திரும்பிய சில மணி நேரத்துக்குள்ளேயே ஃபோன் ஒலிக்கத் தொடங்கியது. ஆட்கள் வந்து குழுமத் தொடங்கினர். வந்ததும் ஒருமுறை பெரிய பெருவட்டரை போய் பார்ப்பார்கள். கட்டிலை சுற்றி நின்று தயங்கி அரைகுறையாக ஏதாவது கேட்பார்கள். அவர் அதற்கு கடுமையுடனும் அலட்சியமாகவும் அவர்களை திரும்பியே பாராமலும் ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுவார். பிறகு அவர்கள் முன்காலுக்கு வந்து அவரை முற்றிலும் மறந்துவிட்டு வேறு விஷயங்களை பேச ஆரம்பிப்பார்கள். சிரிப்பும் உற்சாகமுமாய் பரஸ்பர கிண்டலும் உறவுமுறை வைத்து கூப்பிட்டு கொள்ளலுமாய் ஹால் அமர்க்களப்படும். பெண்கள் ஆண்களுடன் சரிசமனாய் அமர்ந்து கால்மேல் கால் போட்டபடி வாய் திறந்து தொண்டை புடைக்க சிரித்தும் செயற்கை பாவனைகளுடன் கழுத்தை நொடித்தும் உதடுகளை பல்வேறு விதமாய் குவித்தும் நீட்டியும் பேசினார்கள். லிவி ஓரமாய் அமர்ந்து அதிகம் பேசாமல் கவனித்தபடி இருப்பான். அவன் பாதி கவனம் அப்பா மேலேயே இருக்கும். அவன் உடல் முழுக்க பவ்யம் கமலும். அவர் அவனை அடிக்கடி ஏவுவார். ஃபோன் அடிக்கும்போது லே லிவி என்னான்னு கேளுல என்பார். ஒற்றை வார்த்தையில் அறிமுகப்படுத்துவார். ஆனால் அவருக்கு அவனிடம் உள்ளூரே இருந்த பிரியம் தெரியும். பெருவட்டத்தை அமராமல் உபசரிப்பதும் உபசாரம் கோருவதுமாய் பறந்து அலைந்தாள். யாருமே பெரிய பெருவட்டரை கவனிக்கவில்லை என்பது தங்கத்துக்கு வியப்பை அளிக்கவில்லை. அவர் மீது எல்லோருக்கும் பயமும் வெறுப்புதான் என்பதை அவள் அறிவாள். அவளை காணும் போதெல்லாம் அந்த அலுமினி நிற கண்கள் அவள் மீது பதிந்து வெறுப்புடன் விழிக்கும். அவள் அவரை சுற்றுருசை செய்யும் போது கூட அவர் முகம் வெறுப்பையும் கோபத்தையுமே காட்டும். உடல்நிலை மோசமாக ஆக பெருவட்டர் பெரும் தொல்லையாக மாறிப்போனார். புரண்டும் முனகியும் பகல் முழுக்க தவித்தார். இடையிடையே சம்பந்தா சம்பந்தமின்றி உளறியபடி அழுதார். சில சமயம் மௌனமாய் தியானத்தில் போல அமர்ந்திருந்தார். இரவில் அரை முழுக்க விளக்குகள் ஏற்றி வைத்து தூங்காமல் புரண்டபடி கூவியும் திட்டியும் சபித்தும் இம்சைப்படுத்தினார். வேலைக்காரர்கள் உட்பட எல்லோரும் அவர் மரணத்தை உள்ளூர விரும்ப ஆரம்பித்தனர். எல்லோரையும் விட லிவிதான் கிழவரை அதிகம் வெறுத்தான். அவளிடம் இன்னும் ஒரு வாரம் கிழமை இப்படி கிடந்தான் எங்கே சத்தியமாட்டு சொல்லுதேன் தங்கம் வஸ்தக்களை கொடுத்து விடுவேன் என்பான் அடிக்கடி. லிவியின் பார்வை அவள் ஞாபகத்தை வருடியது. ஹாலில் அவள் காப்பி கொண்டு போகும் போதெல்லாம் அவன் கண்கள் அவள் மீது படிந்து நுணுக்கமாய் வருடியபடி தொடரும். அது தன் கழுத்தில் மயிலருகு ஸ்பரிசம் போல வருடுவதை உணர்வாள். முன்பு ஒருமுறை லிவி அவள் தலைமயிரை கையால் அள்ளி கீழே இழுத்து மேவாயை மேலே உயரச் செய்து மேலுதடும் நெற்றியும் வியர்வையில் ஈரமாகி ஃபேன் காற்றில் குளிர்ந்த இவள் முகத்தருகே அவன் முகத்தை கொண்டு வந்து மார்புக்குள் ஒழிப்பது போன்ற அந்தரங்கமான குரலில், உனக்கு உடம்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கழுத்து தான், பட்டு மாதிரி மெலிஞ்ச கள்ளம் இல்லடி சத்தியமா என்றான். அவள் உடம்பு முறுக்கிக் கொண்டது. அவன் அண்மையின் வெப்பமும் ஈரமும் மிகுந்த வாடை. கண்களை மூடிக்கொண்டாள். அவன் மீசை அவள் கழுத்தை வருடியது. பீங்கான் தட்டு கை தவறிய பின்பே அவள் அதை உணர்ந்தாள். பிடிக்கப் பதறிய போது மொத்தமாய்ச் சரிந்து தரையில் கனகனவென்று விழுந்தது. விருந்தினர்களின் உரையாடல்கள் சட்டென்று நின்றன. சங்கடமான ஒரு மௌனம் நிலவியது. அவள் பார்வை இயல்பாய ஆதரவு தேடும் பாவனையில் லிவியை நோக்கி தாவி மீண்டது.
அவன் வேறு புறம் திரும்பிக் கொண்டான். வயதான தாடிக்காரர் மெல்லச்சிரித்தபடி, போட்டும் கை தட்டிப்போச்சு என்று மௌனத்தை கலைத்தார். அவளுக்கு அழுகை வந்தது. வயிறு கும் கும் என்று பொங்கியது. என்ன செய்வது என அறியாமல் நின்றாள். மற்றவர்கள் கவனங்களை விலக்கிக் கொண்டு மீசும் மீண்டும் பேச ஆரம்பித்தார்கள். சத்தம் கேட்டு வந்த பெருவட்டத்தி முகம் செவந்து, நவம், கையும் விளங்காது காலும் விளங்காது என்றாள். பெருவட்டர் சற்று அசைந்து அமர்ந்து அலுப்புடன் கூறும் பாவனையில், கைத்தற்றி போச்சுன்னா அத்திரதானே, போட்டும் நீ போ என்றார். இவளிடம் அதற்குள் ராஜம் வந்து முறத்தில் உடைந்த உடைசல்களை திரட்டத் தொடங்கினாள். இவள் அவளுக்கு உதவுவதா வேண்டாமா என்று தெரியாமல் தயங்கி நின்றாள். அதற்குள் கண்கள் நனைந்து இமைகளில் பிசிராகி கண்ணீர் கன்னங்களை தொட்டுவிட்டது. நீ உள்ளே போ என்று பெருவட்டர் சொன்னார். உள்ளே ஓடிப்போய் சமையலறை மூலையில் நின்றாள். அழுகை பேரிட்டு வந்தது. குலுங்கும் தோள்களை குலுக்கியபடி நின்றழுந்தாள். ஓசை கேட்காமல் இருக்க வாயை பொத்திக் கொண்டாள். சரசரவென்ற காலுடி யோசையுடன் பெருவட்டத்தை அவள் அருகே வந்தாள். அவளுக்கு தங்கத்தின் மீது விசேஷ பரிவு ஏதும் இல்லை. பெருவட்டரின் கனிவுக்காக கண்டனம்தான் உண்டு. தங்கம் மெல்ல முகம் திருப்பி கடைக்கண்ணால் பெருவட்டத்தியை பார்த்தாள். அவள் இடுப்பில் கை வைத்து உற்று பார்த்தபடி நின்றிருந்தாள். அவள் கூறப்போகும் வார்த்தைகளுக்காக இவள் உடலும் மனமும் பதைக்கத் தொடங்கியது. இஞ்ச ஆளுகிட்ட காட்டுதே உனக்கு கரைச்சலும் பிளிச்சலும் என்றாள் பெருவட்டத்தி. சோழி செய்ய ஒக்காதெங்கே சொல்லிப்போடு. தங்கம் மூச்சடக்கி நின்றாள். இருந்து தின்னுத வம்சம் இல்லை, சோழி செய்ய கையும் காலும் வழங்காதுன்னு அறியலாம். உடச்சியதுக்கும் எரியதுக்கும் இந்த அரைக்கல் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கோம்ல, பார்த்துக்க. தங்கம் விசும்பினாள். பெருவட்டத்தை சட்டென்று தணிந்தாள். சுகமில்லையா? இல்லைங்க அதை சொல்லிப்போடு, வீட்டுக்கு போகணுமா? சரிப்போ. நான் பிடிச்ச சென்மம் வேற ஆளா கிட்டாத சோழிக்கு என்னமோ ஆணைய கொண்டாந்த கதை தான். சரி சரி, கண்ணுமே நினைக்காத. விடுதலை உணர்வுடன் தங்கம் கிளம்பினாள். தோட்டம் காம்பவுண்டை தாண்டியதும் வழக்கமாய் அவளிடம் உற்சாகம் வந்து தொற்றிக்கொள்வது வழக்கம். வேடிக்கை பார்த்தபடியும் வாய்க்குள் பாடியபடியும் பாவாடை காற்றில் பறக்க நடப்பாள். அன்று அடிவயிற்றில் ஒரு எரிச்சல்தான் இருந்தது. யார் மீதோ கோபம் போல குடிசை பூட்டப்பட்டிருந்தது. சாவி சுவர் மீது மண்ணெடுக்கிலிருந்தது. அதை எடுத்து குடிசையை திறந்தாள். உள்ளே இரட்டும் ஈரப்பழந்துணிகளின் வீச்சமும் நிறைந்திருந்தது. கொடியிலிருந்து துண்டை எடுத்து கொண்டாள். ஏழெட்டு இடங்களில் தேடி சோப்பை துண்டை கண்டெடுத்தாள். வெளிவந்து கதவை மூடினாள். முற்றம் வெயிலில் வெறிச்சிட்டு கிடந்தது. பறவைகளின் ஒளி தவிர நிசப்தம். திண்ணையோரம் மாம்பழகை சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் சிறு மனச்சிலிர்ப்பு அடைவாள். அதில்தான் 6 வருஷம் அப்பா படுத்திருந்தார். துணிபொம்மை போல அவர் கண்கள் மட்டும் உருண்டபடியே இருக்கும். மூத்திரம் திண்ணை முழுக்க வழிந்திருக்கும். பேச எத்தனிப்பவர் போல வாயை அடிக்கடி கோர்ணி அசைப்பார். சில ஒலிகளை மட்டுமே அவரால் எழுப்ப இயலும். பேச முடியாமல் போனது கூட நல்லதுதான் என்று பட்டது. அவரால் பிறருக்கு வரும் தொல்லைகள் அதனால் வெகுவாய் குறைந்து போய்விட்டது. காலையில் பழையது பிசைந்து ஊட்டிவிட்டு அவளும் அம்மாவுமாய் அவரை தூக்கி பலகை மீது படுக்க வைத்து திண்ணை மீது விட்டுவிட்டு போய்விடுவார்கள். சாயந்தரம் வரும்போது திண்ணை முழுக்க மூத்திரவாடையுடன் பலகையை சுற்றி எச்சியை துப்பி தடங்களுடன் அவர் கிடப்பார். கழுவி கஞ்சி ஊட்டி தூக்கி உள்ளே படுக்க வைப்பார்கள். அம்மாவின் ஆரம்பகால துக்கம் கோபம் விரக்தி எல்லாம் போய் ஒரு மாதிரி அந்த வாழ்வுக்கு படிந்து போய்விட்டாள். அவளுக்கும் அந்த நிலை பழகிவிட்டது. அவளுக்குத்தான் கடைசி வரை அந்த உடம்பை தொடுகையில் கையும் மனமும் கூசும். அப்பா தன்னை ஒரு மரச்சாமான் போல ஆக்கி கொண்டு விட்டிருந்தாரென அவளுக்கு பட்டது. கடைசி காலத்தில் அவர் முகத்தின் மீது இம்சையின் திடங்களும் வலிச்சுருக்கங்களும் அகன்று கண்கள் குழந்தையின் கண்கள் போல ஆகிவிட்டிருந்தன. முற்றத்தில் பறக்கும் ஒரு காக்காயை பார்த்தால் கூட அவர் ஆர்வத்துடன் மலரும். முகம் கலிப்பில் விரியும். அவைகளும் அவருடன் ஒருவிதமான இணக்கம் கொண்டு விட்டிருக்க வேண்டும். அவர் உடம்பின் மீது வந்து அமரும், எச்சமிடும். ஆனால் கொத்தவோ துன்புறுத்தவோ செய்யாது. அவர் உடம்பின் மீதாக இரும்பு வரிசை ஏறி இறங்கிப் போவதை கூட அவள் கண்டிருக்கிறாள். வீடு அவளுக்கு அமைதியின்மையையும் அடைக்கல உணர்வையும் ஒருங்கே அளிக்கும் இடமாக இருந்தது. அங்கு தாங்க முடியாத இறுக்கமான ஒருவித அமைதி இருந்தது. புலன்களை உறைய வைக்கும் அந்த மட்கும் மனம். சில சமயங்களில் அம்மா வேலை முடிந்து வரும் வழியிலேயே அம்புரோஸ் நாடானின் வீட்டுக்கு போய் சிறிய குப்பியில் வாற்றுச்சாராயம் வாங்கி வருவாள். இரவு கஞ்சிக்கு பின் அதை குடிப்பாள். அம்மாவிற்கு எப்படி இந்த பழக்கம் ஏற்பட்டது என்று தங்கம் சில சமயம் வியப்பு கலந்த பீதியுடன் எண்ணிக்கொள்வாள். ஏகாதசி நோன்பும் பிரதோஷ பூஜையும் குலப்பெருமையும் குடும்பச் சண்டையுமாய் முக்கால் வாழ்நாளை கழித்தவள் எப்படி அனாயாசமாய் மாறிக்கொண்டாள்! அதை அத்தனை அதிர்ச்சியின்றி ஏற்றுக்கொள்ள எப்படி தன்னால் முடிந்தது? எல்லாமே மனசுக்கு எட்டாத புதிர்கள்தாம். தங்கள் குலத்தின் மீது விழுந்துவிட்ட சாபம்தான் எல்லாற்றுக்கும் காரணம் என அவள் நம்பினாள். திரும்ப திரும்ப கூறப்பட்டு அரைக்கல் குடும்பம் முழுக்க ஆழப்பதிந்திருந்த நம்பிக்கைதான் அது.
அந்த சாபம்தான் அப்பாவை வழிதவறச் செய்தது. தாசிகளுக்கும் குடிக்கும் வக்கீல்களுக்கும் குடும்பச் சொத்தை முழுக்க அள்ளி வீசச் செய்தது. பாஸ்கரன் பெரியப்பா குடும்பத்தை வெட்டி பிளக்க வைத்தது. யோசிக்க யோசிக்க அவள் உடம்பு சிலிர்க்கும். எதிர்காலம் பற்றிய பீதி மனசை கவ்வும். அம்மா குடித்துவிட்டு வரும் நாட்களில் தூங்க விடாது. அது மனசை பிசையும். குடித்துவிட்டு தென்னை மீது அமர்வாள் அம்மா. குடிக்க நேர்ந்ததுக்கு வருந்துபவள் போல விசும்பத் தொடங்குவாள். மெல்ல மெல்ல விசும்பல் உச்சஸ்தாயில் எழுந்து திட்டும் சாபமுமாய் எங்கும் நிறையும். மார்பில் அறைந்தபடி அலறி விழுவாள். அவள் குலப்பெருமையும் வாழ்ந்த வாழ்வும் இருந்த இருப்பும் முழுக்க புலம்பலாக வழியும். எல்லாவற்றுக்கும் காரணம் அப்புக்குட்டன்தான் காரணம் என்று நம்பினாள். அவர் குலதெய்வத்திற்கு செய்த அபவாதமே வம்சநாசத்திற்கு வழிவகுத்தது என்று அவளை மாதிரியே அனைவரும் நம்பி வந்தனர். இன்னொரு சாபத்துக்குரிய ஆத்மா அரைக்கல் பாஸ்கரன் நாயர். கடல் போன்ற தரவாட்டை உடைத்து சிதிலப்படுத்தியவர். எதையும் கேளாதவராய் அப்பா கிடப்பார். அவள் குரல் அந்த இரவு முழுக்க அரை தூக்கத்தில் கேட்டபடி இருக்கும். ஒரு சாயந்தரம் வந்து அப்பாவை தூக்கிய போது அவர் உடம்பு குளிர்ந்து கிடந்தது. காக்கை எச்சம் நிரம்பியவற்றில் உடல் ஏதோ உலர்ந்த பலனற்று போல இருந்தது. மூக்கில் சிறிது ரத்தம் உலர்ந்திருந்தது. அம்மா திகைத்தவள் போல இவளை பார்த்தாள். பிறகு தலைமயிரை கலைத்து விட்டு கொண்டாள். தலைமாட்டில் அமர்ந்து கொண்டாள். அவள் அதை முழுக்க வாங்கிக் கொள்ள இயலாதவளாக தூணை பிடித்தபடி நின்றாள். அம்மா தயங்கி இவளை மீண்டும் பார்த்துவிட்டு திடீரென்று வீலென்று அலறினாள். எதிர்பாராத ஒளியில் இவள் அதிர்ந்து போனாள். அம்மா உச்சஸ்தாயில் அலறிவிட்டு சற்று நிறுத்தி இவளிடம் திரும்பி, வாயை பிளந்தபடி நிற்காதே, ஓடு, ஓடிப்போய் ராகவனிடம் சொல்லு என்று திட்டினாள். அவள் முகத்தில் கொந்தளித்த துவேஷம் இவளுக்கு புரியவில்லை. தயங்கி நின்றாள். ஓடுடி. தங்கம் புதர்கள் வழியாக விழுந்தடித்து கொண்டு ஓடினாள். திண்ணை காலியான போதுதான் அங்கு உயிருடன் ஒரு ஜீவன் இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். மௌனமான சாட்சியாக இருந்தாலும் அது தந்திருந்த பாதுகாப்பு உணர்வு அப்போதுதான் புரிந்தது. அம்மாதன் பிறகு குடிக்கவே இல்லை. எச்சரிக்கையும் பயமும் மிகுந்தவளாக ஆனால் தாயும் மகளும் இரவுகளில் பரஸ்பரம் ஒண்டி உள்ளூர பயம் குளிரப்படுத்து கொண்டார்கள். சிறு இளையசைவில் கூட அம்மா விழித்து கொண்டு அவளை தடவி பார்த்து, தங்கம் என்பாள். அவள், இருக்க என்பாள். இருவர் உடலும் நடங்கும். அம்மாவின் பெருமூச்சு இருளில் ஒழிக்கும். ஏனோ அந்த பலகை ஒருவித குற்ற உணர்வை தருவதாக ஆகிவிட்டிருந்தது. அதை வேறு எதற்கும் உபயோகிக்க இயலவில்லை. பிறகு வெயில் சாயத் தொடங்கியது. அவள் நிழல் அவளுக்கு முன்னால் விழுந்து நீண்டு மடங்கிச் சென்றது. கிராமப்புறமே ஒருவிதமான மயக்கத்தில் இருப்பது போல அமைதி. அலுப்பற்றவை போல ஓரிரு காகங்கள் கரையும் ஒளி மட்டும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் அப்பி பெருவெட்டனின் ரப்பர் தோட்டத்தை அடைந்தபோது லேசாய் மூச்சிறைக்க ஆரம்பித்திருந்தாள். அவளை அறியாமலே அவளில் ஏற்பட்டிருந்த மாறுதல்களுக்காய் மனம் ஏக்கம் கொண்டது. முன்பெல்லாம் தனிமையில் மிகச் சுதந்திரமாய் நடப்பாள். தொழிலுடன் தான் நடப்பாள். மூச்சுக்குள்ளே பாடிக்கொள்வது கூட உண்டு. தனிமையில் அவளது சுற்றுப்புற தகவல் ஒவ்வொன்றும் அவள் பிரக்ஞையை தாக்கும். குயில் குரல் கேட்டால் நின்று திரும்பி திரும்பி பார்த்து பதில் குரல் எழுப்பாமல் போக மாட்டாள். தனிமையில் மரங்களுக்கு இடையே இருக்கும்போது அல்லது இரவில் சில சமயம் விழித்து கிடக்கும் போது எதையோ எதிர்பார்ப்பவள் போல மனசடித்து கொள்ளும். தாங்க முடியாத அளவு ஒரு தவிப்பு, கசக்கிப் பிழியும். அக்கணம் அந்த இம்சையை ஒதுக்கி மனசை வேறெங்கோ திருப்பிவிட முயல்வாள். எனினும் பிறகு அந்த தவிப்பு பற்றிய நினைவு ஒரு இனிய கனவு போல இருக்கும். இனிப்பை பற்றி நினைக்கும் குழந்தை போல்தான் அதை பற்றி எண்ணிக்கொள்வாள். இப்போது அந்த இனிய தவிப்பு இல்லை. முக்கியமான ஒன்றை இழந்துவிட்டது போன்ற உணர்வுதான். அதை குற்ற உணர்வு எழச்சில சமயம் உணர்வாள். உடனே மனசை மாற்றி செலுத்திக் கொள்வாள். எனினும் ஸ்பரிசம் உணர்த்தியபடி பாரமாய் மனம் அவளுடன் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதன் குடைச்சல்களிலிருந்து தப்பித்து பித்து பிடித்தவள் போல ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட வேண்டியிருந்தது. அப்பி பெருவட்டனின் ரப்பர் தோட்டம் மகாதேவர் கோயிலிலிருந்து தொடங்கி மறுபுறம் குருவிக்காடு ஜங்ஷன் வரை விரிந்து கிடந்தது. காடு போல வெளியே இருந்து பார்த்தால் உட்புறம் இருளாயிருப்பது போல தெரியும். எனினும் உட்புறம் நுழைந்தால் கண்ணுக்கு இனிய குளுமையான நிழல்தான். முக்கியமான இடத்தில் இருந்ததனாலோ என்னவோ தோட்டம் முழுக்க நிறைய காலடி பாதைகள். அவை குறுக்கும் நெருக்குமாய் ரிப்பன் போல கிடந்தன. அதுதான் அரைக்கல், குடும்ப வீடு இருந்த இடம் என்று அம்மா சொல்லி கேட்டிருந்தாள். அவள் பிறப்பதற்கு முன்பே வீடு இடிக்கப்பட்டு தோட்டம் காடாகி பற்பல கைகளிலாக சிதறிப்போய்விட்டது. தேவி கோயிலையும் களத்தையும் அப்பி பெருவெட்டன் வாங்கிய போது அவளுக்கு 10 வயது. அப்போது அப்பா குடித்துவிட்டு வந்து வீட்டு வராண்டாவில் அமர்ந்து வாயில் வந்தபடி திட்டியதை கேட்ட ஞாபகம் இருந்தது அவளுக்கு. அவள் அப்பாவும் பெரியம்மா மகன் கேசவனும் மற்றும் சிலரும் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கி கோயிலில் நாயர் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து அதை தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். அப்பாவுடன் அம்மாவும் கோயிலுக்கு போனால் அன்று
அம்மாவை பற்றியபடி அவளும் கூட போனாள். அம்மாவின் அருகிலேயே நின்று எல்லாவற்றையும் கேட்டாள். அவளுக்கு புரிந்ததெல்லாம் அப்பாவும் மற்ற நாலைந்து ஆட்களும் கூச்சல் போட்டு ஆவேசப்படும் போதெல்லாம் புத்தம் வீட்டு தம்பியும் சசிதரன் மாமாவும் அலட்சியமாகவும் கிண்டலாகவும் ஏதோ சொல்லி மட்டம் தட்டுகிறார்கள் என்பதுதான். கடைசியில் அப்பா துண்டை உதறி தோளில் போட்டபடி எழுந்து, டே கேசு வாடா, இவனெல்லாம் யாரு உப்பத்தின்னுட்டு போகிறார்கள் என்று தெரியும் என்றார். யாருடா உப்பத்தின்றது, நீதான் உப்பத்தின்றவன், நீதான் தண்ணி குடிக்கணும் என்று தம்பி மாமா சொன்னார். அவன் தந்த பிச்சைக்காசு என்ன பேச்சு பேச வைக்கிறதுடா சசி என்று அப்பா சொன்னார். சி போடா நாயே என்றபடி சசிதரன் மாமா பாய்ந்து எழுந்தார். ஆட்கள் கலைந்து எல்லோரையும் பிடித்து கொண்டார்கள். சிறிது நேரம் குழப்பமான சமாதான பேச்சுகளும் பரஸ்பர சவால்களும் நடந்தன. பிறகு அப்பா புறப்பட்டு போனார். தொடர்ந்து மேல் துண்டால் கண்ணீரை துடைத்தபடி அம்மாவும் நடந்தாள். என்னம்மா என்னம்மா என அவள் நச்சரித்தாள். சும்மா வாடி கொண்டு விடுவேன் என்றாள் அம்மா. அவள் மேலும் சினுங்கியபடி அழ அம்மாவளை நடுத்தருவிலேயே தரதரவென்று இழுத்தடித்தாள். தரையில் கிடந்த மூங்கில் சுள்ளியால் அடித்தடி பழுத்து ரணமாகி தழும்பாய் ரொம்ப நாள் இருந்தது. தங்கம் ரப்பர் காட்டை ஊடுருவி போன பாதையில் நடந்தாள். அவளுக்குள் ஏதோ ஒரு விதமான அதிருப்தியும் ஊமை கோபமும் இருந்தன. பாவாடையின் நுனியில் தொட்டாற் சிரிங்கி முள் சிக்கியிருந்தது. அதை இழுத்தபோது சனியன் என்று உறக்க கூவி வைத்தாள். பிறகு யாரும் பார்க்கிறார்களா என்று நாட்புறமும் திரும்பி பார்த்து கொண்டாள். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அப்பகுதியில் எங்கும் மனித தலை ஏதும் தென்படவில்லை. ஒற்றையடிப்பாதை இடிபாடுகளை சென்றடைந்தது. அதன் ஊடே நெளிந்து சென்று குளத்தை அடைந்தது. தட்டையான ஒரு புறம் வளவளப்பான கற்கள் இலகி சிறியவை போல கிடந்தன. அவற்றில் ரப்பர் மரங்களின் வேர்கள் கவ்வியிருந்தன. சருகுமண்டிய தரை முழுக்கச் சரிந்து கிடந்த கற்களின் சதுர முனைகள் தெரிந்தன. கட்டிடங்களின் அஸ்திவாரங்கள் மண்ணும் சுண்ணாம்பும் கற்களுமாக சிதறி புட்களும் தொட்டாற் சிறுங்கியும் அடர்ந்து கிடந்தன. பிரம்மாண்டமான கல்லறைகள் போல அரையிருளில் பாதி தெரிந்தபடி அவை உறைந்திருந்தன. குளத்தின் கல்லாலான சுற்றுச்சுவரும் இடிந்து சரிந்து பாதி நீரிலும் மீதி கரையிலுமாய் விழுந்து கிடந்தது. இடுக்குகளில் அடர்த்தியாய் புட்கள், படிகள் பாசிபடைந்து மரகதக்கட்டிகள் போல தண்ணீர் கரும் பச்சை நிறமாக இருந்தது. வெயில் படாததனாலும் சருகுகள் தொடர்ந்து விழுந்து மக்கிக் கொண்டிருப்பதனாலும் ஒரு விதமான அழுகிய வாடை உண்டு அந்த நீருக்கு. கையால் நீரை எள்ளி பார்த்தால் பசுமையான துகள்களால் அது நிறைந்திருப்பது தெரியும். அங்கு வந்து குளிப்பவர்கள் குறைவுதான். தங்கத்திற்கு அந்த நீரின் மனமும் நிறமும் அப்பகுதியின் அமைதியும் குளிர்ச்சியும் பிடிக்கும். பிற்பகலில் தோட்டத்தில் எங்கும் யாரும் காணப்பட மாட்டார்கள். அங்கு வந்து படிகளின் ஈரப்பாசி மேல் அமர்ந்து பகல் கனவு காணுதல் அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சட்டென்று விழித்து கொண்ட நேரம் எத்தனை என்று அறிய கண்களால் துளாவுவதும் பரபரப்பதும் அவளுக்குள் எழுப்பும் இரகசிய கிளுகிழுப்பே அங்கு வரத் தொடங்கிய நாள் முதல் அவளை கவர்ந்து கொண்டிருந்தது. தங்கம் குளத்துப்படிகளில் அமர்ந்தாள். அந்த இடிபாடுகளில் அவள் அமிழ்ந்து போய்விட்டது போலிருந்தது. ஒருவித ஒளிந்திருக்கும் சுகத்தை அது அவளுக்கு தந்தது. காலை நேருக்குள் விட்டாள். மெதுவாய் துளாவினாள். மீன்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து காலை உரசி சென்றன. ஒவ்வொரு உரசலிலும் கூச்சமும் கிளுகிழுப்பும் தாளாமல் காலை தூக்கியபடி கிளுகிழுத்துச் சிரித்தாள். பிறகு மீண்டும் நீரில் காலை விட்டாள். பெரிய மீன்கள் சிலவற்றின் கண்களை கூட பார்க்க முடிந்தது. சிறிய சிப்பித் துணுக்குகள் போல சிவப்பு நிற செவில்கள் கொண்ட சிறிய மீன்கள். பச்சை அடர்த்தியின் உள்ளிருந்து அவை சிறிய வெண்ணிற அசைவாய் தென்பட்டு பிறகு தெளிவாக உருக்கொண்டு மேலே வர வர நிறம் மாறுபட்டு முற்றிலும் எதிர்பாராதபடி வடிவமும் நிறமும் பெறும். பெரிய கண்களை விழித்தபடி செவில்கள் துளாவ சலனமற்று நிற்கும். பின்பு சட்டென்று அமிழ்ந்து மறையும். மீன்களின் கண்களை பார்த்தபடி அவை என்ன நினைத்துக் கொள்கின்றன என்று யோசிப்பாள். அடியாலத்தில் அவற்றின் உலகம் எப்படி இருக்கும்? அவை தன்னை பார்க்கின்றனவா, புரிந்து கொள்கின்றனவா? அவள் கண்கள் அந்த நீருக்குள் தன்னை அறியாமலேயே எதையோ தேடும். கதை என்று அறிந்திருந்தும் எந்த நிஜத்தை விடவும் அவளுள் ஆழப்பதிந்திருந்தது அது. ஒரு தங்கமீன், அது ஒரு இளவரசியாயிருந்தது. அரைக்கல் வீடு அதன் உன்னத நிலையில் இருந்தபோது அங்கு பிறந்து வளர்ந்த இளவரசி. அவள் அந்த புறத்தை விட்டு வெளிவந்ததே இல்லை. ஆனால் அவள் அழகு ஊர் முழுக்க பரவியிருந்தது. மகாராஜாவே அவளை பெண் கேட்டு வரக்கூடும் என்று பேச்சு அடிபட்டது. போட்டிக்கார குடும்பத்தினர் யாரோ ஒருவனை ஏவிவிட்டார்கள். அன்று புலைப்பேடி என்ற பழக்கம் பிரபலமாக இருந்தது. தம்புராட்டிகளை கீழ்சாதிக்காரன் தொடக்கூட வேண்டாம். ஒரு கல்லை எடுத்து வீசி எறிந்து விட்டால் கூட போதும். அதுபட்டால் கூட தீண்டி அஸ்துப்படுத்தியதற்கு சமம்தான்.
அவளை பிடித்து அவனுக்கே தந்து விடுவார்கள். அவளுக்கு அந்திம கிரியைகள் செய்து அவள் இறந்துவிட்டதாய் அறிவித்து விடுவார்கள். புலையன் எப்படியோ அறைக்கள் வீட்டுக்குள் புகுந்து அந்த புறத்துக்கும் குளிப்பறைக்கும் இடைப்பட்ட தோட்டத்தில் மரக்கிளை மீது ஏறி அமர்ந்து கொண்டான். இளவரசி குளிக்கப் போகும்போது கல்லை வீசிவிட்டு தொட்டுவிட்டேன் தொட்டுவிட்டேன் என்று கூவ ஆரம்பித்தான். எல்லோரும் ஓடி வந்து விட்டனர். இளவரசி பின்பு கொஞ்சமும் தாமதிக்கவில்லை. நேராக ஓடிப்போய் குளத்தில் குதித்து விட்டாள். பிறகு அவளை யாருமே காணவில்லை. அவள் தங்கமேனாக மாறி குளத்தில் வாழ்கிறாள் என்பார்கள். அவள் குடும்பத்து பெண்களின் கற்பை காக்கும் காவல் தெய்வம் என்பாள் அம்மா. வயசு பெண்கள் பலர் அதை குளத்து நீரின் ஆழத்தில் பார்த்திருக்கிறார்கள். நீரில் மூழ்கி திளைக்கும் போது சற்று மினுங்கலான சருமத்துடன் ஒரு மீனை பார்த்தால் கூட தங்கத்தின் மனம் சிலிர்க்கும், மார்பு துடிப்பை மறக்கும். பதற்றத்தில் ஒருவாய் நீரை விளங்கி விடுவாள். திணறியபடி மேலே வந்து படிகளில் அமர்வாள். என்ன பயம் என சிரிப்பு வரும். ஆனால் உள்ளூர நடுக்கம் துடித்தபடியேதான் இருக்கும். தங்கம் நீருள் இறங்கினாள். பச்சை தலைமனத்துடன் நீர் அவளது நாசையில் புகுந்தது. ஏனோ நீந்தி திளைக்க மனம் வரவில்லை. சோர்வாக இருந்தது. சோப் தேய்க்க படிகளை அடைந்தாள். வளையல் குலுங்கும் ஒளி அந்த மௌனத்தில் உறக்க கேட்டது. பயம் எழுப்புவதாயிருந்தது அது. ஈரப்பாவாடை உடம்பில் ஒட்டியது, எரிச்சலூட்டியது. தோளிலும் முகத்திலும் படிந்த கூந்தலை அலுப்புடன் ஒதுக்கினாள். உடலை தேய்த்து கொண்டிருந்த போது வலியென்று அந்த எண்ணம் அவள் மனசை அறைந்தது. அந்த அடி தாங்க முடியாமல் மார்பை அழுத்தியபடி படிகளில் அமர்ந்து விட்டாள். உதடுகளும் மூக்கும் துடிக்கத் தொடங்கின. மார்பு உச்சகட்ட வேகத்தில் அறைந்தது. இல்லை, அப்படி இருக்காது என மறுத்து கொண்டபடி மனசால் கணக்கிட்டாள். கணக்குகளை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்தாள். எங்கோ ஒரு தவறு இருப்பதாய் எதிர்பார்ப்பவள் போல மீண்டும் மீண்டும் தவிப்புடன் தேடினாள். அந்த செய்தி அசைக்க முடியாத தெளிவுடன் அவள் மீது கவிந்து கொண்டது. அப்படியே தொடைகள் மீது முகம் புதைத்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அழுது ஓய்ந்தபோது மனம் சூன்யமாகி இருந்தது. அந்த செய்தி இன்னமும் விரிவும் பயங்கரமும் கொண்டதாய் மனசை தாக்கியது. ஆனால் அவளது பதற்றம் குறைந்திருந்தது. எந்த விதத்திலாவது இதிலிருந்தெல்லாம் தப்பிவிட வேண்டும் என்ற தவிப்பும் வேகமும் அவள் மனசை பரபரக்க வைத்தது. திரும்ப திரும்ப யோசித்த பிறகும் அவளால் எந்தவித தப்பும் வழியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தலையை துவட்டிவிட்டு திரும்பினாள். தேவி கோயில் வழியாக நடக்க அஞ்சினாள். பயமுறுத்தப்பட்டவள் போல ஈர உடையை மாற்றக்கூட சாவகாசம் இல்லாமல் பலமாக மூச்சுவிட்டபடி ஓடினாள். அப்போது அவளுக்குள் லிவியை பற்றிய சிந்தனை ஏதும் இருக்கவில்லை. விரும்பத்தகாத அருவறுப்பான ஏதோ ஒன்று தனக்குள் புகுந்து விட்டிருக்கிறது என்றும் எப்படியாவது அதை இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்றும் மனம் தவித்தது. அதே சமயம் ஏதோ ஒரு அமானுட சக்தி முன்வந்து எல்லாவற்றையும் வெறும் கனவு போல ஆக்கிவிடும் என்றும் அவளுக்குள் ஒரு மூளையில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் பிரார்த்தனை செய்து கொள்ள தோன்றவில்லை அப்போது. ரப்பர் தொடரும்.